பார்த்து ஒரு காக்காவை கூட காணோம். என்ன சோதனை இது? சந்திர பகவானே, ஸ்வேதா, விரதத்துல குறையிருந்தா காக்கா வரவே வராது. என்னம்மா சொல்ற? சும்மா வடைய கையில வச்சுக்கிட்டாலே காக்கா கவ்விக்கிட்டு போயிடும். அது வேற காக்கா ஸ்வேதா, இது சனீஸ்வரனோட பாவனம். பிரசாதத்தை ஏத்துக்கிறதுக்காகவே வரும். நீ அமுதமே படைச்சாலும் பூஜையில குறை இருந்தா காக்கா பிரசாதத்துல வாய் வைக்காத. சனீஸ்வர வாகனமே, வந்து என் பிரசாதத்தை ஏத்துக்குப்பா. சந்திர பகவான் முழுமையா ஏத்துக்கிட்டாருமா? ஃபர்ஸ்ட் கமலி கிட்ட தான் கொடுத்தேன். அவளால இந்த பொறுப்பை சரியா செய்ய முடியல. என்ன நிர்மலா, அகிலா ரொம்ப நேரமா பெருசோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா? அதான் எனக்கும் புரியல. அப்படி என்ன முக்கியமான விஷயத்த பேசுறாங்கன்னு தெரியலையே. ஏதோ ஒரு சீரியஸான இஷ்யூ பத்தி பேசுறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. கோபி, என்ன இது இவ்வளோ லேட்டா? அப்பாவுக்கு டிஃபன் கொண்டு போறது? அம்மா, ஐயா இடியாப்பம் வேணாம், குழா புட்டு வேணும்னு கேட்டாரு. அதாம்மா ரெடி பண்ண லேட் ஆயிடுச்சு. காலையில மெனுவை கேட்காத, நைட்டே கேட்டுக்கோன்னு எத்தனை தடவை சொல்றது? சரிங்கம்மா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, போய் கொடு. ஸ்வேதா, ஒரு நிமிஷம். என்ன அகிலா, மாமா கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்த? குடும்ப விஷயங்களை பத்தி அப்பா பேசிட்டு இருந்தாரு. என்னதுக்கு மேம் கூப்பிட்டீங்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அத தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காத. என்ன மேம்? பேசிட்டு இருக்கும்போது அப்பா ஒரு விஷயத்த கேட்டாரு. இந்த வீட்டோட பொறுப்பை யாரு நிர்வாகம் பண்றான்னு அப்பா கேட்டாரு. நான் ஸ்வேதான்னு சொன்னேன். மூத்த மருமக கமலி இருக்கும்போது ஸ்வேதா எதுக்காக அந்த பொறுப்பை பாத்துக்கிறான்னு அப்பா கேட்டாரு. கமலிக்கு பொறுப்பை கொடுத்து பார்த்தோம், ஆனா அவளால அதை சரியா செய்ய முடியல. அதனாலதான் சாவியை திருப்பி கொடுத்துட்டான்னு மாமா கிட்ட சொல்ல வேண்டியதானே அகிலா? சொன்ன நிர்மலா, ஆனா அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. கமலியால அது நிச்சயமா முடியும், நீங்க யாரும் அவளை என்கரேஜ் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு சொல்றாரு. நேர்ல பாத்திருந்தா அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவ எப்படி இதை சொதப்பனானு. அதைத்தான் நானும் சொன்னேன், நீங்க நேர்ல பார்த்தா தெரிஞ்சுக்குவீங்கன்னு. என்ன சொன்னாரு? நேர்ல பாக்குறேன்னு சொல்றாரு. அப்படின்னா சாவி கொத்த திரும்ப கமலிக்கிட்டே கொடுங்க. அவ எப்படி குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிறான்னு நானே பாக்குறேன்னு சொல்றாரு.
அவரே கண்ணால பார்த்தாதான் அதை நம்புவாராம். அதனால நீ தப்பா நினைக்காம அந்த கொத்து சாவிய என்கிட்ட கொடு. மறுபடியும் கமலிக்கு குடும்ப பொறுப்பை கொடுத்து பார்ப்போம். அவ சரியா பண்ணலனா அந்த சாவி மறுபடியும் உன் கைக்கு தான் வரும். கண்டிப்பா கமலியால இந்த வீட்டு பொறுப்பை கவனிக்க முடியாது. அப்புறம் எதுக்கு அகிலா அவகிட்ட தேவையில்லாம மறுபடியும் பொறுப்பு கொடுக்கணும்? அப்பா கேக்கும் போது எப்படி போனா முடியாதுன்னு சொல்ல முடியும்? அது இல்ல அகிலா. அம்மா அதான் மேம் சொல்றாங்கல்ல கமலியால முடியாதுன்னு, திரும்பவும் அந்த பொறுப்பு என் கைக்கு வருமா? அவளுக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ் ஏன் உங்களுக்கு இல்லாம போச்சு? ஸ்வேதா நீ சாவிய கூட. பொறுப்பு கமலி அம்மா கைக்கு மாற போறதெல்லாம் பெரிய ஐயா வந்த நேரம். கமலி, இங்க வா. ஸ்வேதா பார்த்துட்டு இருந்த இந்த வீட்டோட பொறுப்பை அப்பா மறுபடியும் உன் கையில ஒப்படைக்க சொன்னாரு. உன்னால முடியாம நீயே சாவிய திருப்பி கொடுத்தத நான் அவர்கிட்ட சொன்னேன், ஆனா அவர் அதை நம்ப மாட்டேங்கிறாரு. நான் வேணா தாத்தா கிட்ட சொல்றேன். என்னன்னு? என்னால வீட்டு நிர்வாகத்தை பாத்துக்க முடியாதுன்னு. அது எனக்கு தெரியாதா? அப்பா ஆசைப்படுறாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த சாவி கொத்த ஸ்வேதா கிட்ட இருந்து வாங்கினேன். நீ முடியாதுன்னு சொன்னாலும் அப்பா உன்னை முயற்சி பண்ணி பார்க்க சொல்றாரு. அவரோட ஆறுதலுக்காகவாவது நீ இந்த வீட்டு நிர்வாகத்தை கவனிச்சே ஆகணும். வேண்டாம்னு சொல்றவகிட்ட வீட்டு பொறுப்ப எப்படி திணிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? எல்லாம் அந்த பெருசு பண்ற வேலை. போய் சேர்றதுக்குள்ள கமலியே இந்த வீட்டோட எஜமானி ஆக்கிடணும்னு ஆசைப்படுறாரு போல இருக்கு. உடம்பு சரியில்லைனா மருந்து சாப்பிட்டோமா மூளையில முடங்கி கடந்தமா இல்லாம எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் இருக்கு? இந்த வாங்கிக்கோ. வாங்கிக்கோ சமந்தி. அவளுக்கு அந்த பொறுப்பு வேண்டாம் சமந்தி. இதை நான் எங்க அப்பாவுக்கு புரிய வைக்க முடியாது, உங்களுக்கும் புரிய வைக்க முடியாது. கமலிக்கு என்ன திறமை இருக்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீட்டுக்கு விளக்கேத்த வந்தவளுக்கு வீட்டு பொறுப்பை கொடுக்கறது தான் முறை. என் கடமைய நான் செஞ்சிட்டேன், ஆனா அவளால அவளோட கடமைய சரியா செய்ய முடியல. எல்லார் முன்னாடியும் அவ இன்னொரு வாட்டி அவமானப்படணும், அப்பதான் அவளுக்கு புத்தி வரும். குழந்தை பிரச்சனையே
அவ கழுத்துக்கு கத்தியா வந்து நிக்குது. இந்த அழகுல குடும்ப பொறுப்பு வேற இவளுக்கு ஒரு கேடா? நம்ப முடியாது புவனா. கமலியே போய் கூட பெரியவர்கிட்ட நீலி கண்ணீர் வடிச்சு குடும்ப பொறுப்பை கேட்டு வாங்கியிருப்பா. இருக்கும் இருக்கும். ஒருவேளை குழந்தை சரியா பிறக்கலனா குடும்ப பொறுப்பை கவனிச்சுக்கிறேங்கிற பேர்ல இங்க குப்பையாச்சும் கொட்டலான்னு முடிவு பண்ணிருப்பா. அப்போ அந்த உறுதி பத்திரத்துல எழுதி கொடுத்ததெல்லாம் அகில வாய அடைக்க அந்த நேரத்துல ஏதோ ஒன்னு எழுதி கொடுத்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. கமலி, நீ காரணம் எல்லாம் சொல்லி இதை தட்டி கழிக்க முடியாது. இது என் அப்பாவோட ஆசை, அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியது என்னோட கடமை, இதை ஏத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. இந்தா. கமலி, யோசிக்காதம்மா. நீ வேண்டாம்னு சொன்ன ஒரு விஷயம் திரும்ப உன் கைக்கே வந்திருக்குன்னா அது உன்னோட கொடுப்பன. நீ கருவில் சுமந்துக்கிட்டு இருக்கிற குழந்தைக்காக அந்த கடவுள்கிட்டயே போராடுற, உனக்கு இந்த பொறுப்பெல்லாம் ஒரு பாரமம்மா. உன்னை இந்த வீட்டோட மகாலட்சுமியா பார்க்கணும்னு தாத்தா ஆசைப்படுறாரு. அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டியது உன்னோட கடமை. ஆமா கமலி, சம்மந்தி சொன்ன மாதிரி வீட்டு பொறுப்புங்கிறது நீ பார்க்க வேண்டிய கடமை. அதை முழு மனசோட ஏத்துக்கோமா? கல்யாணமாம் கல்யாணம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். கல்யாணமாம் கல்யாணம் தொடர்கிறது. தலைவ இன்னும் வேலையில இருந்து வரலன்னு தலைவி காத்துட்டு இருக்கீங்க போல. நானும் தலைவனுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். சீ, ஹலோ. நான் ஏன் தலைவனை சொன்னேன்? தாடி வச்ச தலைவன், கையில கொத்து சாவி, வயித்துல குழந்தை, மனசுல பயம்னு எல்லாம் ஒரே நேரத்துல சேர்ந்து வந்தா எப்படி கமலி சமாளிப்ப? கையில கொத்து சாவி சரி, வயித்துல குழந்தையும் சரி, அது என்ன மனசுல பயம்? உன்கிட்ட நான் சொன்னேனா பயமா இருக்குன்னு? பரவாயில்ல கமலி, பயங்கரமா தேறிட்ட. முன்னெல்லாம் நான் ஏதாவது பேசினா ரெண்டு நிமிஷம் திரு திரண்டு முடிப்ப, இப்ப என்னடா பதிலெல்லாம் இன்ஸ்டண்டா வருது. கொலைக்கிறதெல்லாம் கடிக்காதுன்னு அமைதியா போயிட்டு இருந்தேன். அந்த மரியாதைய அதுக்கு காப்பாத்திக்க தெரியல, அதான் கையில கல் எடுத்துட்டேன். பாரு, வார்த்தையில அனல் தெரிக்குது. ஆமாண்டி, அக்னியா எரிஞ்சிட்டு இருக்க, கிட்ட வந்த பொசுங்கி போயிடுவேன். அப்பா, அப்படி பாக்காத கமலி, அது என்ன கண்ணா இல்ல கரண்டா? எப்படி ஷாக் அடிக்குது? இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். செம்ம கடுப்புல இருக்க, ஏதாவது வாயில வந்துட போது தேவையில்லாம வாங்கி கட்டிக்காத. சும்மா இருக்கேன்னு பேசலான்னு வந்தா சூறாவளியா சீரியே கமலி. என்கிட்ட பேசி உனக்கு என்ன ஆக போது? உன் இடுப்புல இருந்த கொத்து சாவி இப்போ என் கைக்கு வந்துருச்சு, அதை எப்ப திருப்பி தருவேன்னு கேட்க வந்திருக்க, அதானே?
என்ன கமலி, எப்படி இது? நான் என்ன கேட்கணும் நினைச்சனோ அது அப்படியே வார்த்தை மாறாம சொல்ற. நீ எல்லாம் வேற எதுக்குடி ஆசைப்பட போற? அடுத்தவங்க சொத்த ஆள்றதுனா உனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி ஆச்சே. இந்தா எடுத்துக்கோ. என்ன பாக்குற? உனக்கு இதானே வேணும்? இந்த எடுத்துக்கோ. என்ன கமலி, இத இவ்வளவு சாதாரணமா கொடுக்குற? வேற எப்படி கொடுக்கறது? வெத்தலை பாக்கு வச்சு தரவா? பாரு, எஜமானி அம்மா காமெடி எல்லாம் பண்றாங்க. உங்க ஊர்ல காரி துப்புனா அதுக்கு பேர் காமெடியா? பிச்சை கேட்டு வந்திருக்க, இதுல எதுக்குடி உனக்கு பெருமை? பாத்தியா, டீசெண்டா பேசிட்டு இருக்கும் போது பிச்சை கிச்சன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறிய கமலி. கேட்டு வாங்கறதுக்கு பேரு பிச்சை தாண்டி. நிஜமா பார்த்தா கோவில் கோவிலா போய் நீதான் மடி பிச்சை எடுக்கிற. ஒரு பிச்சைக்காரர்கிட்டயே பிச்சை கேக்குறது அசிங்கம்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டை ஆள்றது என்னோட உரிமை, அத உன்கிட்ட இருந்து நான் தானமா கேட்க மாட்டேன்டி. தட்டி பறிப்ப. கொடுக்கும் போதே மரியாதையா வாங்கிக்கிட்டா அது உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. தட்டி பறிப்பேன் எட்டி பறிப்பேன்னு சவால் விடுறதெல்லாம் இங்க வேண்டாம். புருஷ முதுகுக்கு பின்னாடி உழைச்சு நின்னுக்கிட்டு கொத்து சாவிய திருப்பி கொடுத்துட்டு ஓடுனதெல்லாம் மறந்துட்டு பேசாத கமலி. கொடுத்த முதல் சான்ஸ்லயே நீ சொதப்பி குட்டிக்காரன போட்டு மூக்க உடைச்சுக்கிட்ட. இதுல இந்த ரெண்டாவது சான்ஸ் எல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. போதாததுக்கு நீ புள்ளத்தாச்சியா வர ஆயிட்ட. இதுக்கு மேல நீ புதுமை பெண்ணா மாறி புரட்சி செய்ய நினைக்கிறதெல்லாம் நடக்காது கமலி. உனக்கு விரதம் இருக்கவே நேரம் பத்த மாட்டேங்குது. இதுல வீட்டு நிர்வாகத்தை நீ எங்கடி கவனிக்க போற? நல்ல பிள்ளையா தாத்தா கிட்ட போய், தாத்தா தாத்தா நான் பூஜை பண்ணிக்கிட்டு பூரி கிழங்கு சுட்டு தர, இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் எனக்கு ஒத்து வராது தாத்தான்னு சொல்லிடு. கல்யாணமாம் கல்யாணம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். கல்யாணமாம் கல்யாணம் தொடர்கிறது. இந்த வீட்டு பொறுப்பெல்லாம் எனக்கு ஒத்து வராது தாத்தான்னு சொல்லிடு. பட்டம் பதவி எல்லாம் தானா வரணும்டி, தானமா வாங்க கூடாது. சாகிறதுக்கு முன்னாடி உன்னை எஜமானியா பார்க்கணும்னு தாத்தா ஆசைப்படுறாரு. அவரோட ஆசைய மேம் நிறைவேற்ற பாக்குறாங்க. ஆனா அதுக்கான திறமை உன்கிட்ட இல்லைன்னு உனக்கு தானே தெரியும். நிறுத்துடி. வேலை செய்ய தெரியாத உனக்கு இவ்வளவு வாய் இருக்கே, அப்போ வேலை செய்ய தெரிஞ்ச எனக்கு எவ்வளவு வாய் இருக்கும்? நாலு பேரை வேலை வாங்குறதுதான் வீட்டு நிர்வாகம்னு நீ நினைச்சிட்டு இருக்கல்ல? ஆமாண்டி, என்ன மாதிரி வேலை வாங்குறவதான் எஜமானி, அதுதான்டி வீட்டு நிர்வாகம். உன்ன மாதிரி வேலை செய்யறவளோட பேரு வேலைக்காரி, வீட்டு வேலைக்காரி. கூட்டத்துல கொடி பிடிக்கிறவனுக்கும் கோட்டை ஆடுறவனுக்கும் வித்தியாசம் இருக்கு கமலி. பத்து பாத்திரம் தேய்க்கிறவ எப்படி பட்டத்து ராணி ஆக முடியும்? நீ ஒரு நல்ல வேலைக்காரி கமலி, ஆனா வீட்டு பொறுப்பெல்லாம் உன்னால சுமக்க முடியாது. அதுக்கெல்லாம் அறிவு வேணும். ஒரு கோடிய ரெண்டு கோடிய ஆக்குறவ தாண்டி எஜமானி. ஒரு கம்பெனியோட எம்டிய காமாட்சி அம்மன் விளக்குக்கு என்ன ஊத்த வச்சு 4.5 லட்சம் நஷ்டப்படுத்தினவ எப்படி எஜமானியா இருக்க முடியும்? சோ நீ டிசைட் பண்ணிக்கோ கமலி, சாவி கொத்தா இல்ல சமையல் கட்டான்னு. பேசி முடிச்சிட்டியா? போ, போய் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வா. நாலு வார்த்தை கோர்வையா பேசுறதுக்கே உனக்கு மூச்சு முட்டுதே,
நீ எல்லாம் வேலையை பத்தி பேசலாமா? உனக்கு அந்த அருகதை இருக்கா? நீ கற்பனை பண்ணி வச்சிருக்கியே, அந்த எஜமானி தொழிலாளி காலம்லாம் எப்பவோ மலையறி போச்சு. ஒரு வேலைக்காரி இல்லனா ஒரு எஜமானி இல்ல. உன் வீட்டு வேலையை நீ செய்ய முடியாம தானே இன்னொருத்தர உதவிக்கு கூப்பிடுற? அங்கேயே நீ ஒரு படி கீழே இறங்கி நிக்கிற. அப்புறம் என்ன, நீ எஜமானி அவன் தொழிலாளி? சில பேர் பட்டு திருந்துவாங்க இல்ல பார்த்து திருந்துவாங்க. நீ எதுலயுமே சேர்த்துக்க இல்லாம இருக்க. இவ்வளவு நேரம் இந்த பொறுப்பு நமக்கு எதுக்குன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்பதான் தோணுது, இந்த பொறுப்ப நாமே எடுத்து நடத்தக்கூடாதுன்னு. வீட்டு பொறுப்ப என்னால சரியா பாத்துக்க முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அத உடைக்கணும். அதிகாரம் பண்ணாம கூட வீட்டு நிர்வாகம் பண்றது எப்படின்னு உனக்கு கத்துத்தர. முடிஞ்சா பார்த்து கத்துக்கோ. சும்மா இருந்தவள நாம தான் சேண்டி விட்டுட்டோமோ? சந்தேகமே இல்ல, சும்மா இருந்தவள நீதான் சேண்டி விட்டுட்ட. இனிமே ஜென்மத்துக்கும் இந்த சாவி உன் கைக்கு வராது. உங்கள் ஸ்டார் விஜய்.